சாதிக் பாட்சா மரணத்தை பற்றி அண்ணாமலை எந்த குற்றச்சாட்டும் சொல்லலை. அவர் வெளியிட்ட இந்த ஆடியோ கூட சாதிக் பாட்சா மரணத்தை பற்றி உள்ள ஆடியோ இல்லை. 2G விசாரணையை ஒழுங்காக நடத்த விடாமல் ராசா பண்ணி அதுக்கு உடந்தையாக இருந்திருக்காரு ஜாஃபர் சேர். இவங்க வைகோ சொல்ற கொலையே பண்ணிட்டு அதுல இன்னைக்கு ஒரு தப்பிச்சுக்கிட்டு வராங்கல்ல. பொன்முடி வழக்கு இதெல்லாம் வரும்போதுதான் மக்களுக்கு தெரியுது. நீதித்துறையவே கையில வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. மாவட்ட நீதிபதிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்திருக்காங்க. உயர் நீதிமன்றத்திலிருந்து 2 நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகள்கிட்ட சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டு சதி நடந்திருக்கு. ஒரு நீதிபதியை முன்னாடியே போய் அப்ரோச் பண்ணலாமா? அவங்க என்ன சொல்றாங்க, அரசாங்கத்துக்கு நீங்க மனு கொடுங்க, அதை அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்துட்டு வாங்க நாங்கள் கொடுக்குறோம்னு ஐடியாவாக நீதிபதியை சொல்லி கொடுக்குறாங்க. அண்ணாமலை டிஎம்கே ஃபைல் 1 சொன்னாருங்க, நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று வந்து ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்காரு துபாயில், அதில் உதயநிதி தான் இயக்குனர். அவரை ராஜினாமா பண்ணி இப்போ அன்பில் மகேஷ் வந்து அதில் இயக்குனராகிருக்காரு. இந்த கம்பெனியோட ஸ்டாலின் 1000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காருங்கிற குற்றச்சாட்டை டிஎம்கே ஃபைல்ஸ் 1 சொன்னார்ல, 2 வருஷம் ஆச்சு இல்லை. அந்த குற்றச்சாட்டு மேலே மத்திய அரசாங்கம் எல்லா உளவு அமைப்புகளையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எனக்கு அண்ணாமலைக்கு நான் சவால் விடுறேன். நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் துபாயில் இருக்கக்கூடிய கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எங்களால் வாங்க முடியாது. வெளிநாடு ஈடியால் அதை வாங்க முடியும். அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரே ஒரு பேப்பர் இடம், 3-4 பேப்பர் இருக்கும், அதை கொடுக்க சொல்லுங்க. ஸ்டாலின் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நான் ஒரு கேரண்டி, என்னால் அவரை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். அந்த ஒரு பேப்பர் டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியின் நிறுவனர் வழக்கறிஞர் வரதராஜன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. 2011 சாதிக் பாஷாவுடைய கொலை அல்லது அவருடைய தற்கொலை இப்படி பல விஷயங்கள் அப்போ சொல்லப்பட்டது. அவருடைய மரணம் பல சிக்கல்களை அன்னைக்கு வந்து உருவாக்கினது. இப்போ 2011 பிறகு இப்போ 2 நாளுக்கு முன்னாடி அந்த மரணம் தொடர்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஆடியோவில் வந்து அன்றைக்கிருந்த காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் அவர்களும் ஆர் ஆசா அவர்களும் பேசுவது போல் ஒரு ஆடியோ வெளியாகிருக்குது. டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு வெளியிட்டிருக்கிறார். 2011 சாதிக் பாஷாவுடைய மரணம், அது தொடர்பாக சொல்லப்பட்ட அந்த 2G வழக்கு, இதுக்கு பின்னால் நடந்த அந்த பின்னணி என்னங்க ஐயா? சாதிக் பாட்சா மரணத்தை பற்றி அண்ணாமலை எந்த குற்றச்சாட்டும் சொல்லலை. அவர் வெளியிட்ட இந்த ஆடியோ கூட சாதிக் பாட்சா மரணத்தை பற்றி உள்ள ஆடியோ இல்லை. அவர் சொன்ன அவர் வெளியிட்ட ஆடியோவில் ஜாஃபர் சேட்டுன்னு அப்போ இருந்த காவல்துறை அதிகாரியும் ராசாவும் பேசுகிறாங்க. அப்போ ராசா வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, 2G விசாரணை. அது அதிகாரிகள் எல்லாம் எப்படி எப்படி சரி பண்ணிட்டோம், விசாரணை வந்து பெருசாக இது இல்லாமல் எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு அவர்கிட்ட பேசுகிறார். இது 1 நிமிஷம் உள்ள ஆடியோ. இதுதான் வந்திருக்கு. சாதிக் பாட்சா மரணத்தை பற்றி அந்த இதில் வந்து விவாதிக்கப்படலை ஆடியோவில். அண்ணாமலையும் அதை சொல்லலை. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, எப்படி விசாரணை நடந்திருக்கு 2G இப்போ புரியுதா? ஏன்னா உங்கள் 2 பேரும் ஏற்கனவே எல்லாரையும் செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலை வைக்கிறார். நான் அதை ஒத்துக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க மந்திரியாக இருந்தாங்க, அப்போ ஆளுங்கட்சி இவங்க தான், 2014 வரை காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தாங்க. இது 2G பிரச்சனை வந்து 2009 வந்தது. 2007 வந்து ராசா மந்திரி ஆகிட்டார். 2009 தான் 2G வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்தது. 2009 அப்புறம் 2010 தான் ராசா மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. குற்றப்பத்திரிக்கைலாம் 2011 தான் போட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு மந்திரியாக இருந்ததுனால சிபிஐயை வந்துக்கிட்டு ஆட்களை வச்சு ஒரு சரி பண்ணியிருக்காரு. அது இந்த வீடியோலேருந்து தெரியுது. அது எல்லாத்துக்கு மேலே ஜாஃபர் சீட்டு அப்போ இதில் இருந்திருக்காரு, போலீஸில் பெரிய பதவியில். ஜாஃபர் சீட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, டைரக்ட் ஐபிஎஸ், நேரடியாக வந்து ஐபிஎஸ். இவருடைய சகாக்கள்லாம் சிபிஐயில் இருப்பாங்க. சிபிஐயில் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் மேல்மட்ட பதவியில் இருப்பாங்க. ஸோ தன்னுடையவருடைய நண்பர்கள் நெருங்கியவங்களை வச்சு சாவர் வந்துக்கிட்டு, அப்போ ஐஜியாக இருந்தார் ஜாஃபர் சேட்டு, தன்னுடைய செல்வாக்கு வச்சு அவங்ககிட்ட பேசியிருக்காரு. அதை ராசா போய் அவங்க மூலமாக போய் சிபிஐ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து நடந்ததை விட்டு சொல்கிறார். ஸோ
டூ ஜி விசாரணையை ஒழுங்காக நடத்த விடாமல் ராசா பண்ணி அதுக்கு உடந்தையாக இருந்திருக்காரு ஜாஃபர் சேட். இதுதான் அந்த வீடியோவிலிருந்து அந்த ஆடியோவிலிருந்து தெரிய வருது. இந்த ஜாஃபர் சேட்டுக்கும் சாதிக் பாஷாவுடைய கொலைக்கும் எந்த விதமான காரணமும் இல்லை. அப்போ குற்றச்சாட்டு வந்தது, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் குற்றச்சாட்டு சொன்னாங்க. பிரபாகரன் ஒருத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னார், அதில் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வைகோவும் இந்த குற்றச்சாட்டை வச்சார், சாதிக் பாஷா அது ஒரு கொலை தான், அதில் ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்குன்னே சொன்னார். அதே மாதிரி சாதிக் பாஷா மனைவியும் வாக்குமூலம் கொடுத்தாங்க, எங்கள் மனைவர் வந்து என் கணவரை கொலை தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் மேலேயே குற்றச்சாட்டெல்லாம் சொன்னாங்க. அது நீர்த்து போச்சு, ரொம்ப வருஷமாயிடுச்சு. ஆளுங்கட்சி அப்போ வந்து அதிமுக தான் இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க, அதனால் அவங்க இந்த விஷயத்தில் எந்த ஒரு இதுவும் காட்டலை. காட்டியிருந்தாங்கன்னா நிறையா பேர் விவிஐபிகள் உள்ளே போயிருப்பாங்க. அதனால் அது இப்போ அதே வைகோ ஸ்டாலின் தான் அந்த கொலைக்கு சம்பந்தம், சாதிக் பாஷா வந்து கொலை தான், அதில் ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்ன அதே வைகோ இன்றைக்கி திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டார், ஒரு எம்பி சீட்டை வாங்கிக்கிட்டு அவங்களோட ஒன்றா இருக்கார். ஸோ அவங்க இனி வாயை திறப்பாங்களா? அதனால் சாதிக் பாஷா மனைவி மட்டும் பேசுனாங்கன்னா அவங்க உயிருக்கும் ஆபத்து வரும் அப்படிங்கிறதுனால அந்த வழக்கு போயிடுச்சு. அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்தபோது கூட அவங்க அதை பெருசாக கொண்டு வரலை. ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது இல்லாத விஷயத்தெல்லாம், கருணாநிதியும் ஸ்டாலினும் இல்லாத விஷயத்தெல்லாம் கொண்டாந்து ஜெயலலிதா மேலே வழக்கு போட்டாங்க. அந்த சொத்தை பண்ணாங்கனாங்க, இந்த சொத்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குன்னு ஊரை ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களை பூரா முட்டாளாக்குனாங்க. அவங்க சுய சம்பாத்தியத்தில் வாங்கின போயஸ் கார்டனை, 71 வாங்கின போயஸ் கார்டனை கூட அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அவங்க முதலமைச்சராக வந்து மாட்டினாமா வாங்கினாங்கன்னு சொல்லி அதையும் இந்த நீதிமன்றங்கள்லாம் எதையும் கண்டுக்காமல் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. 1971 தான் ஜெயலலிதா முதலமைச்சராகிறாங்க. அவங்க குடியிருந்த பங்களா வந்து 1971 சினிமாவில் நடிக்கும்போது கட்டினது, அதுக்கான கிரகப்பிரவேச பத்திரிக்கை கூட இருக்குது. இந்த நீதிமன்றங்களில் எதை வச்சுக்கிட்டு அதை வந்து 1971 வாங்கினதை அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்குன்னு சுப்ரீம் கோர்ட் வரை எப்படி சொன்னாங்க? சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியிலேருந்து ஒரு நீதிபதியும் படித்தே பார்க்கலையா? ராமாவரம் இது ராஜ இது ஹைதராபாத்தில் இருந்த திராட்சை தோட்டத்தையே அதில் சேர்த்துருக்காங்க, அதுவும் அவங்க சினிமா நடிக்கும்போது தம்பாச்சது. ஆக திமுக காரவங்கள்லாம் நீதித்துறையும் வச்சுக்கிட்டு ஏமாற்றி அவங்களுக்கு சுய சம்பாத்தியத்தில் வந்ததெல்லாம் இதுன்னு சொல்லி இது பண்ணி கொடுத்துட்டு இவங்க வைகோ சுரம் கொலையே பண்ணிவிட்டு அதில் இன்றைக்கி வர தப்பிச்சுக்கிட்டு வராங்கல்ல. இப்போ இன்றைக்கி பொன்முடி வழக்கு இதெல்லாம் வரும்போது தான் மக்களுக்கு தெரியுது, நீதித்துறையவே கையில் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. மாவட்ட நீதிபதிகள்லாம் அவங்களுக்கு சாதகமாக நடந்திருக்காங்க. உயர் நீதிமன்றத்திலிருந்து 2 நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகள்கிட்ட சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டு சதியும் நடந்திருக்கு. அதெல்லாம் இப்போ தான் மக்களுக்கு தெரிய வருது. இப்போ தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இவங்க நீதிமன்றத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. கருணாநிதி சமாதியே நீதிமன்றத்தை கையில் வச்சுக்கிட்டு தானே பண்ணாங்க. அதே நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இனிமேல் பீச்சில் சமாதியே வைக்கக்கூடாது, பீச் ஒன்றும் சுடுகாடு அல்ல அப்படின்னு சொன்ன உயர் நீதிமன்றம் கருணாநிதி சாகும்போது நைட்டு 2 மணிக்கு கூடி அவருக்கு அங்கே இடம் கொடுங்க புதைக்கிறதுக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அவங்கள நீதித்துறை வந்து தங்கள் வசம் வச்சு பண்ணவங்க இவங்க தானே. இப்போ தான் மக்களுக்கு புரியுது, இதே ஜெயலலிதாவை அவங்கள 4 வருஷம் ஜெயிலில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே அப்படியே மடக்கி பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அதே பொன்முடிக்கு 3 வருஷம்னு உடனே இல்லை இல்லை அதுக்கு வந்து 1 மாதம் அப்பீலுக்கு டைம் கொடுக்குறோன்னு சொல்லி இன்னைக்கு வர வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இல்லை கலைஞர் மறைந்தபோது தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஆட்சி இருந்தது, ஆனால் நீங்கள் திமுக நீதிமன்றத்தை நீதிபதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது அப்படின்னு குற்றம். அதாவது அங்கே வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அப்போ வந்து இவர் தான் முதலமைச்சராக இருந்தார், இபிஎஸ் கருணாநிதி ஸ்டாலினும் துரைமுருகனும் போய் அவர்கிட்ட போய் காலில் விழுகாத குறைய போய் கேட்டாங்க. ஸ்டாலின் தேம்பி தேம்பி அழுது எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டார் இபிஎஸ்கிட்ட. இபிஎஸ் முதல் குற்றவாளி, அதில் மாற்று கருத்தே இல்லை. இபிஎஸ் என்ன சொன்னார், அதிமுக தொண்டை என்னை விடமாட்டான், அதனால் நீங்கள் கோர்ட்டில் போய் வாங்கிக்கோங்க, நான் கண்டுக்காமல் இருக்கேன்னு சொன்னார். அப்போ கோர்ட்டில் போய் இவங்க அப்ரோச் பண்ணும்போது பாருங்கள், ஒரு நீதிபதியை முன்னாடியே போய் அப்ரோச் பண்ணலாமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசாங்கத்துக்கு நீங்கள் மனு கொடுங்க, அதை அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் கொடுக்குறோன்னு ஐடியாவாக நீதிபதியை சொல்லி கொடுக்குறாங்க. யார்கிட்ட? வழக்கறிஞர்கிட்ட. வில்சன் தானே, வில்சன்கிற வழக்கறிஞர் தானே அதை வாங்கினது. 2 மணிக்கு நீதிமன்றத்தை கூட்டுறாங்க. கூட்டுவாங்களா யாருக்காச்சும்? இப்போ பாருங்கள், அரசியல்வாதியை தவிர நீதிமன்றத்தை கூட்டு சொல்லுங்கள், 4:45 எதிர்த்து போயிடுவாங்க எல்லா ஜட்ஜும்.
ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி ஒரு சில ஜட்ஜுங்க தான் 6 மணி 6:30 வரை கேஸை நடத்துவாங்க. எல்லா அவங்களும் பெல் அடிச்சோடனே எந்திரிச்சு போயிடுவாங்க ஜட்ஜுங்க. இதில் உயர் நீதிமன்றத்தில் அப்படி இருந்தவங்க கருணாநிதி சமாதிக்கு மட்டும் 2:00 நீதிபதிகள் வீட்டில் வச்சு உடனடியாக இது எல்லாமே கூட்டுச்சதி. ஸ்டாலினுக்கு துணையாக இருந்தால் இபிஎஸ் அண்ணாதிமுக தொண்டர்களை ஒரு முட்டாளாக்குனாங்க. ஐயா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 வெளியிடுறாரு. ஆனால் சிபிஐ வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஏன் வந்து பாஜக நேரடியாக நடவடிக்கை எடுக்கலை? அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ்னு வெளியிட்டு சும்மா அரசியல் நாடகம் நடத்துகிறாரா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அரசு தான், நான் தான் அந்த குற்றச்சாட்டை நானே பட பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். வெறும் குற்றச்சாட்டு சொன்னால் அது எப்படி? எல்லாம் இபிஇடி உங்கள் கையில் இருக்குது, அமலாக்கத்துறை யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசாங்கம் இருக்கா? இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை உங்கள் கையில் இருக்குது. அதுக்கடுத்தது சிபிஐ உங்கள் கையில் இருக்குது. எல்லா உளவு அமைப்புகளும் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துக்கிட்டு வெறும் குற்றச்சாட்டை மட்டும் டிவியிலையும் இன்டர்நெட்லேயும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலை டிஎம்கே ஃபைல் 1 சொன்னார்ல, நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒன்று வந்து ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்காரு துபாயில், அதில் உதயநிதி தான் இயக்குனர். அவரை ராஜினாமா பண்ணி இப்போ அன்பில் மகேஷ் வந்து அதில் இயக்குனர் ஆயிருக்காரு. இந்த கம்பெனியோட ஸ்டாலின் 1000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காருங்கிற குற்றச்சாட்டை டிஎம்கே ஃபைல்ஸ் 1 சொன்னார்ல, 2 வருஷம் ஆச்சு இல்லை. அந்த குற்றச்சாட்டு மேலே மத்திய அரசாங்கம் எல்லா உளவு அமைப்புகளையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கப்புறம் அதிலேயே நடவடிக்கை எடுக்காமல் அடுத்த குற்றச்சாட்டை கொண்டு வரீங்க. இப்படி ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் சும்மா நீங்கள் வந்து வீடியோலையும் ஆடியோலையும் பேப்பர்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுத்தது? பாஜக இப்போ இதில் வந்து அரசியல் நாடகம் நடத்துதா? பக்கா நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து திமுகவை காப்பாற்றவும் செய்கிறாங்க. திமுகவுக்கு 37 MP இருக்குது. அவங்க கூட்டணி கட்சியோடலாம் சேர்ந்து 39 MP, கூட்டணி கட்சிகளை சேரலாகும். திமுகவுக்கே 25 MP மேலே இருக்குது. அதனால் திமுகவோட தயவு ஆட்சி முடிகிற வர தேவை. அதுக்கடுத்தது ஒருவேளை ஆட்சி முடிஞ்சு தேர்தலில் திமுக அதிக சீட்டை ஜெயிச்சுட்டா தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் போது இவர்களுடைய தயவு தேவை அப்படின்னு பாஜக வந்து திட்டம் போடுறாங்க. அதனால் அவங்கள பகைச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. உதயநிதி இங்கேருந்து போனால் 1 மணி நேரத்தில் அவருக்கு இன்டர்வியூ கொடுத்துட்றாரு மோடி. சாதாரண வேறு ஆளுகளுக்கு, அதாவது எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு அமைச்சருக்கு மோடிகிட்ட இன்டர்வியூ கிடைக்குமா? உடனடியாக கொடுத்து விடுகிறார். ஸோ இவங்க பாஜக வந்து ரெட்டவேஷம் போடுறாங்க திமுக விஷயத்தில். அவங்கள காப்பாற்றிக்கிட்டு தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கணும், வருங்காலத்தில் இவங்க தயவு தேவை, எடப்பாடி விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிற சுயநலப்போக்கில் தான் பாஜக போடுறாங்க. இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் அத்தனையும் ஒன்றுக்குமே இது இல்லாத குற்றச்சாட்டு. மக்களை ஏமாற்றுவதற்காக குற்றச்சாட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய உண்மையிலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற எண்ணம் இவர்களுக்கு துளி கூட இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், திமுக பாஜக திமுகவின் பி டீம். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்கிற ஊழலுக்கு அவங்கள காப்பாற்றி இவங்க துணை போடுறாங்கங்கிறத நான் பல பேட்டியில் சொல்லிட்டேன். அதனால் அண்ணாமலை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ எம்ஜிஆர் போய் குற்றச்சாட்டு கருணாநிதி மேலே 1975 அப்போ இருந்த கே ஷாங்கிற கவர்லெட்டை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்த உடனே அவங்க கமிஷன் அமைச்சு அதை விசாரித்து சர்க்காரியா கமிஷன் போட்டு விசாரித்தாங்களா இல்லையா? அதன் அடிப்படையில் தானே அப்புறம் இவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணாங்க கருணாநிதி ஆட்சியை. அப்போ நீங்கள் உங்கள் கையிலே எல்லாமே இருக்குது, இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்கு, ட்ரங்கு பெட்டியில் போய் கொடுக்குறீங்களே. ஒரு குற்றச்சாட்டை ட்ரங்கு பெட்டியில் போய் கொடுத்தா அதை யார் படிப்பா? 1000 பக்கம் 5000 பக்கம் 10000 பக்கம்னு வச்சா யார் படிப்பா? இந்த நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் 5000 பக்கம் 10000 பக்கத்துக்கு என்ன வேலை இருக்குது? இன்டர்நெட்டில் வரக்கூடிய சொத்து மதிப்பெல்லாம் எடுத்து இவங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குன்னு கொடுத்தா மக்களை முட்டாளாக்குற வேலை இல்லை. ஆட்சி உங்கள் கையில் இருக்குது, யார்கிட்ட குற்றச்சாட்டை சொல்கிறீங்க? உங்கள் ஆட்சியில் தானே நீங்கள் தானே இருக்கீங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்களே நீங்கள் தானே. சும்மா எதிரையும் எதிரையும் கொடுத்தீங்கன்னா மக்கள் முட்டாள் ஆவாங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், அரசியல் வந்து நீங்கள் வேறு மாதிரி பண்ணுங்கள். மக்களை முட்டாளாக்கும் அரசியலே பாஜகவும் திமுகவும் பண்ணாதீங்க. ஐயா, சாதிக் பாஷாவுடைய மனைவி சொல்கிற மாதிரி அந்த 2G வழக்கு அல்லது ராசா முதல்வர் அன்னைக்கு ஸ்டாலின் மீது அவங்க குற்றம் சாட்டியிருக்கிறாங்க, இவதெல்லாம் தான் சாதிக் பாஷாவுடைய மரணத்துக்கு காரணமா அப்படின்னு அப்போவே பொறுப்பான ஆளுங்க சொன்னாங்க, மனைவியே சொன்னாங்க, வைகோ சொன்னார், இந்த பிரபாகரங்கிறவர் சொன்னார். இதை விசாரிச்சிருந்தா உண்மை வெளியில் வந்திருக்கும். அரசியல்வாதிகள் சொல்கிறேன், எதிரும் புதிரும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உள்ளுக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்,
ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் காப்பாற்றுறாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால, ஆனால் ஜெயலலிதாங்கிற சக்தியை இயக்க விடாமல் அங்கே வந்து சசிகலாங்கிற ஒரு சக்தி உள்ளே இருந்தது. இந்த சசிகலாங்கிற சக்தி வந்து கருணாநிதி குடும்பத்தோட தொடர்பு வச்சுருந்தாங்க. அப்போ திமுக இதில் இருந்தாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னா சசிகலாவை பிடிச்சிட்டாங்கன்னா ஜெயலலிதா அவர்களை நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்துடுறாங்க. இதனால தான் எந்த நடவடிக்கைகளையும் திமுக மாட்டலை ஒழிய. அவங்க மிகவும் விவரம் தெரிஞ்சவங்க. ஒரு திருடை பண்ணுறது, ஒரு கொலையை பண்ணுறது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறதுக்கு யார் யாரை பிடிக்கணுமோ அதை பிடிச்சி பண்ணிடுவாங்க. அதனால தானே நான் ஆரம்ப கட்டத்திலேருந்து திமுகவை விமர்சிக்கிறதுக்கு காரணமே எல்லா தில்லுமுள்ளுகளுக்கும் அதிபர்கள் இவங்க தான். இவங்க தப்பும் பண்ணிட்டு தப்பிப்பாங்க, தப்பே பண்ணாதவங்க மேலே பழியை சுமத்தி மக்களை முட்டாளாக்குவாங்க அப்படிங்கிறது. அதைத்தான் இப்போ அண்ணாமலைக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு உருப்படியாக உள்ள பண்ணணும், ஆட்சியை கையில் வச்சுருக்கீங்க, உருப்படியாக பண்ணணும்ல. எனக்கு அண்ணாமலைக்கு நான் சவால் விடுறேன். நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டட்னு துபாயில் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள். அண்ணாமலை நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டட் துபாயில் இருக்கக்கூடிய கம்பெனியின் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எங்களால் வாங்க முடியாது, வெளிநாடு ஈடியால் அதை வாங்க முடியும். அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரே ஒரு பேப்பரில் மூணு நாலு பேப்பர் இருக்கும், அதை கொடுக்க சொல்லுங்கள். ஸ்டாலின் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். என்னால் அவரை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அந்த ஒரு பேப்பர் இருந்தால். சுப்பிரமணிய சாமிங்கிற தனி மனிதர் தானே ஜெயலலிதா மேலே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக செக்ஷன் 200 சிஆர்பிசியில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போட்டு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கம் முதல்ல போட்டதே அவர் தானே. அதனால் ஒரு தனி மனிதனாலேயே முதல்ல உள்ளதில் முடியும். எனக்கு அந்த ஒரு பேப்பர் கொடுங்க நீங்கள், அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பேப்பர். சும்மா நீங்கள் வந்துக்கிட்டு அங்கே வச்சுருக்காங்க இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்? உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, எங்கள் கையில் எனக்கு கொடுங்க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலுக்கு போகிறாரா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா அது அவ்வளோ சீரியஸானது. தன்னுடைய மகன் கம்பெனின்னு நிரூபிச்சிட்டா இவர் முதலமைச்சராக இருந்து அந்த கம்பெனியுடைய ஒப்பந்தம் போடலாமா? அப்போ கரப்ஷன் ஆக்டில் வந்துடும்ல அது. இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கிறது தான் அண்ணாமலையை பற்றி எனக்கு கேட்டுக்கேன். உங்களுக்கு செய்ய தைரியம் இல்லைன்னா எனக்கு கொடுங்க ஆதாரத்தை, நான் போடுறேன். நான் ஒரு வழக்கறிஞர்களை போட்டு உள்ளே தள்ளிடுறேன்னு சொல்லுவேன். ரெண்டு வழக்கறிஞர்கள் சேர்ந்து தான் எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு நில பிரச்சனையில் ஆதாரத்தை எடுத்து எடியூரப்பா மேலே வந்து கவர்னர்கிட்ட அனுமதி கேட்டு எடியூரப்பா முதலமைச்சரை விட்டே தூக்குனாங்க ரெண்டே ரெண்டு வழக்கறிஞர்கள் கர்நாடகத்தில். அதை இங்கே செய்ய முடியும். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள், நீங்கள் தானே அந்த ஆதாரத்தை கொடுத்துருக்கீங்க, அது ஒன்று போதுமே. ஸோ இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்புறம் விளம்பரம் தேடுற மாதிரியாக கொடுத்துட்டேன். அடுத்தது 1, 2, 3னா என்ன தெரியும்? படிக்கிறவங்களாம் முட்டால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவர்கள் வந்து திமுகவுக்கு பி டீமாகத்தான் செயல்படுறாங்க. பிஜேபி அரசியல் ஆதாயத்தை அவங்க யோசித்து தான் செயல்படுறாங்க. பிஜேபி தொண்டர்கள்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான். திமுக தானே உங்களுக்கு எதிரி. தமிழ்நாட்டுக்கே இன்றைக்கி எதிரி திமுக தான். அவங்க பண்ணாத ஊழல் இல்லை, அவங்க பண்ணாத அக்கிரமம் இல்லை. பிடிஆர் சொல்கிறார் 30,000 கோடி 2 வருஷத்தில் சம்பாதிச்சிட்டாங்கன்னா உங்கள் கட்சியில் உள்ள ஒரு பொறுப்பான முதல் மந்திரி, நிதித்துறையில் இருந்த மந்திரி அவர் சொல்கிறாருங்கும்போது 1 வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதிக்கிறதுனா எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். நாட்டு மக்களுடைய இதில் வரி பணத்தை கொள்ளையடிக்கிற விஷயம் இல்லை. அப்போ தமிழ்நாட்டுக்கே எதிரி தானே அவங்க. நீங்கள் அவங்க கிட்ட மட்டும் சும்மா அப்படியே விளம்பரப்படுத்திக்கிட்டு அப்போ என்ன நினைக்கிறாங்க பிஜேபி? இவன் கெட்டவன் சொல்லி நம்ம ஆட்சிக்கு வந்தால் போதும், நடவடிக்கை எல்லாம் தேவையே இல்லை, மக்களை முட்டாளாக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தானே நம்ம எடுத்துக்க முடியும். இந்த சாதிக் பாஷா அந்த மரணத்தின் பின்னால் இருக்கிற அந்த வழக்கு இதுவரை ஏங்க யாரு எந்த வழக்கே இல்லை, அது ஒரு குற்றச்சாட்டு, அது வழக்கே இல்லை. சாதிக் பாஷா தான் தற்கொலைன்னு முடிவு பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, அவர் எங்கே இருக்கு அந்த வழக்கு? ஆனால் அவர் எழுதின அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு. ஆமாம், அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா அது சம்மந்தப்பட்டவங்க அதை எடுத்து காவல்துறையிட்ட கொடுத்து ஒரு புகாரை வந்து அதை கொண்டு வந்திருக்கணும்ல. அன்றைக்கி இருந்த போலீஸ் அதை பண்ணியிருக்கணும்ல. சிபிஐ தானே விசாரித்தாங்க. யார் விசாரித்தா உங்களுக்கு இவங்களுடைய வழக்கை? சாதிக் பாஷா வழக்கை வந்து விசாரித்தது சிபிஐ தானே. சிபிஐ அதிகாரிகள்லாம் வந்து அவருடைய லேப்டாப்பு இது எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சுட்டு போனாங்கல்ல. அந்த வழக்கு என்னாச்சு? கடந்த 10 வருஷமாக பிஜேபி தானே ஆட்சியில் இருக்குது. 2014 இன்றைக்கு வரை அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல. காங்கிரஸ் அந்த தப்பை பண்ணாங்கன்னே வைங்க, இவங்க திருப்பி வந்ததுக்கப்புறம் அதை இப்போ எடுத்திருக்கலாம்ல. என்ன காரணங்க ஐயா இதெல்லாம்? இது அரசியல் தான், இவங்க எல்லாமே அரசியல். அதை தான் நான் சொல்கிறேன். பிஜேபி வந்து அவங்க வந்து ரொம்ப அதாவது அவங்கள எதில் பாராட்டலாம்னா,
ஆட்சியில் வந்து அவங்க ஊழல் செய்ய மாட்டேங்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள் மத அதானி அம்பானி அவங்கக்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி டொனேஷன் வாங்கிட்டு எலெக்ஷனுக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட உள்ள ஒரு நல்ல விஷயம், ஆட்சியில் வந்து ஊழல் செய்ய மாட்டாங்க. அது ஒன்று தான் அவங்கள நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் அரசியல்வாதிகள், எல்லா அரசியல்வாதிகளும் அவங்ககிட்ட தோற்று போகணும், அவ்வளவு அரசியல் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே திமுக வந்து உங்களை கண்டபடி பேசுவாங்க, ஆனால் இவர் வந்துக்கிட்டு அமித்ஷா கனிமொழிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வார், அங்கே பேசாது. அமித்ஷா கிட்ட தான் இப்போ 2G வழக்கு சிபிஐ பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது, ஹைகோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது, இதில் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது, அது சம்மந்தமான விவாதம் பண்ண போகிறது எல்லாமே சிபிஐ. அந்த சிபிஐ அமித்ஷாட்ட இருக்குது. அந்த 2G மெயின் குற்றவாளி கனிமொழி. அமித்ஷா வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாருன்னா இவங்க எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க? அதைத்தான் நான் சொல்கிறோம். அதனால் தமிழக மக்கள் புரிஞ்சுங்க, அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் யோகியர்களே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில். எல்லாம் ஊரை ஏமாத்துறாங்க. இவர்கள் தன்னுடைய மற்ற அரசியல்வாதிகளை காப்பாற்ற பார்க்குறாங்க. மக்கள் தான் பலிகடா. அதனால தான் நான் எல்லா கட்சிக்காரங்களையும் சொல்கிறேன், அதிமுகவையும் அப்படி தான் சொல்கிறேன், பாஜகவையும் இப்படி தான் சொல்கிறேன். எதுவுமே வந்து இவர்கள் நேர்மையாக இருப்பதில்லை. அதனால் இவர்கள் ஊரை ஏமாத்துறாங்க. இந்த புகார்கள் எதையும் நம்பாதீங்க. புகார் கொடுத்தா கேளுங்க. அடுத்த ஃபைல்ஸ்னு வந்தால் நீ மொதல் ஃபைலு என்னாச்சு பதில் சொல்லுன்னு கேளுங்க. ரெண்டாவது ஃபைலு என்னாச்சு, மூணாவது ஃபைலுக்கு வந்துட்டீங்களா, முதல் ரெண்டு ஃபைலு என்னாச்சு அப்படின்னு கேளுங்க. வெறும் இன்டர்நெட்டுகளிலையும் ஆடியோக்களையும் வீடியோக்களையும் கொடுப்பது தான் ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து போதுமான விஷயமா? நிரூபித்து அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டாமா? திமுகவை பொறுத்தவரை இவங்க பெரிய இது பண்ணுறாங்க. பெரிய அரசியல் மோடிக்கு வந்து திமுக மேலே எப்போவுமே ஒரு இது உண்டு. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது வீட்டுக்கு போய் பார்த்தாரு மோடி. பிரைம் மினிஸ்டர், அவங்க சீஃப் மினிஸ்டர், புரோட்டோகால் படி பார்க்கக்கூடாது போனார். அதே ஜெயலலிதா நான் 70 வந்து அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இருந்தாங்களே, ஒரு நாளாவது மோடி போய் பார்த்தாரா? பார்க்கல. அதே ஜெயலலிதா செத்த உடனே வெங்கையா நாயுடு அனுப்பி அந்த இதுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க, இதே வேலையை கருணாநிதியிட்ட போய் உங்களால் பண்ண முடியுமா? அதே கருணாநிதி உடல்நிலை சரியில்லைன்னொன்னா மோடி வீட்டுக்கு போய் பார்த்தாரா இல்லையா? அவரை டெல்லி எய்ம்ஸுக்கு அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு மோடி சொன்னாரா இல்லையா? அப்போ மோடி இவங்கெல்லாம் யாருக்கு விசுவாசமாக இருக்காங்க? திமுகவுக்கு விசுவாசமாக இருக்காங்க. அப்புறம் எப்படி அதிமுகக்காரன் உங்கள்கிட்ட கூட்டணி சேருவான்? ஸோ எடப்பாடி மேலே நானே பல குற்றச்சாட்டு வச்சுருக்கேன் சமாதி விஷயத்தில். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் செஞ்சது ரைட்டு, இவருங்கிறத ரெட்டை விஷம் போடுறாங்களே திமுக கிட்ட. அதனால் அவங்க எடுத்தது ரைட்டு தான், திமுக கிட்ட ரெட்டை விஷம் போடுறாங்க. இவங்கள நம்பக்கூடாதுன்னு அவங்க எடுத்த முடிவு கரெக்டு தானே? எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தால் திமுகவை தோற்கடிக்க முடியும். அந்த ஒரு இதுக்காச்சும் இவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் கொள்கை ரீதியாக பார்த்தா, நடந்துக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா, பிஜேபி வந்து மிகப்பெரிய மோசடி பண்ணுறாங்கன்னு தான் இருக்கணும். எடப்பாடி எப்படி சமாதி விஷயத்தில் மோசடி பண்ணாரோ, அதே மாதிரி மோடி இவங்கள்லாம் வந்து திமுக விஷயத்தில் மோசடி பண்ணி அவர்களை காப்பாற்றுகிறார்கள். அவங்க எடுத்த நடவடிக்கை இல்லை இதுவரை எதுவுமே உருப்படியாக நடந்தது இல்லை. ஐயா, 18 குறைவானவர்களை வீட்டு வேலைகள் அல்லது பிற வேலைகளில் ஈடுபடுத்துவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லாவரத்தினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியினுடைய மகன் வீட்டில் 17 நிரம்பிய ரேகா என்கிற ஒரு பெண்ணை வந்து பல ஆண்டுகளாக வீட்டு வேலைக்கு வச்சுருந்துருக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து சில மாதங்களாக மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தியிருக்கிறாங்க. அந்த வழக்கு இப்போ வெளியே வந்து அந்த பெண்ணே வாக்குமூலம் தராங்க. இதுவரை தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறன்றாங்க. ஆனால் அவருடைய மகன், திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன், மருமகள் ரெண்டு பேரும் தலை மறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் என்னங்க ஐயா? பின்னணியில் உங்க தான் திமுக ஆட்சி தான், ஸ்டாலின் தான். ஸ்டாலின் நல்ல மனசாட்சி உள்ள முதலமைச்சராக இருந்தா அரசு பண்ணி உள்ள போடுன்னு சொல்லணுமா இல்லையா? அவங்கள தலைமறைவாக வச்சிருக்கிறது யார்? ஒரு திமுகவுடைய ஃபார்ம் ஹவுஸில் போய் பாருங்கள், ரெண்டு பேரும் ஒழிச்சு வச்சுருந்ததே இவங்க தான். ஸ்டாலின் திமுக கட்சிக்காரவங்க செஞ்ச எந்த இதுலேயுமே நடவடிக்கை எடுத்தது இல்லையே. திமுகவை சேர்ந்த 2 கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களில் ஒருத்தரை நீங்கள் அரெஸ்டே பண்ணலையே. ஒரு அரசாங்க ஊழியர், கார்பரேஷனில் ஜூனியர் இன்ஜினியர், உங்கள் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ, திருவற்றூர் எம்எல்ஏ சங்கருங்கிற ஒரு கண்ணத்தில் அறிஞ்சார்ல, சங்கர் மேலே இன்றைக்கி வரை நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்களா? ஒரு உமன் பிசியை, பெண் காவலரை மானபங்கப்படுத்தினாங்கல்ல உங்கள் திமுக கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க மேலே நீங்கள் என்ன இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அந்த உமன் போலீஸுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து
புகாரை வாபஸ் வாங்க வாபஸ் வாங்கன்னு தானே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ குற்றவாளிகளை நீங்கள் காப்பாற்றுறீங்கல்ல. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கல்லை போட்டு போட்ட ஒரு திமுககாரனா கையும் கலவமாக பிடிச்சி கொடுத்தாரு. நீங்கள் ஜெயக்குமாரை கைது பண்ணி தான் ஜெயிலில் போட்டீங்களே ஒழிய கல்லை போட்டு போட்டவுடனே ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்போது உங்கள் வரலாறு எடுத்தீங்கன்னா கட்சிக்காரன் கொலை பண்ணாலும் காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க நீங்கள். செந்தில் பாலாஜிக்கு அதனால தானே இலாக்கா இல்லாத அமைச்சர் கொடுத்து வச்சுருக்கீங்க, ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு. அப்போது உங்கள் கலாச்சாரம் என்ன? கட்சிக்காரன்னா அவனை காப்பாற்று, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை தண்டிக்காத, அதுதானே உங்கள் கலாச்சாரம். அதனால் அவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த பெண் விஷயத்தில் திமுக எம்எல்ஏ பையன் சம்மந்தப்பட்டது இவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதனால் பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு வைப்பாங்க, இவங்களே காப்பாற்றி விடுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சா மக்கள் மறந்துடுவாங்க, இதுதானே. இல்லை அந்த பெண் வந்து தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம் ஆமாம், அந்த பெண்ணு என் ஜாதியை சொல்லி திட்டுனாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கல்ல, சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ திருமாவளவன் எங்கே போனார்? தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கும் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கும். வழக்கு பதிவு எதில் செஞ்சுருக்காங்க? பிசி ஆக்டில் போட்டிருக்காங்களா? பிசிஆர் ஆக்டில் போட்டிருக்காங்களா? பாருங்கள், சரி வழக்கு பதிவு செஞ்சுங்கன்னா குற்றவாளியை பிடிக்கணும், குற்றவாளியை போலீஸ் பிடிக்கணும்னு ஒரு அறிக்கை விட சொல்லுங்களேன் இவர் திருமாவளவனே. ஏன்னா அவங்க அவங்க கட்சி கூட்டணி, ரெண்டு எம்பி கொடுக்கணும், எலெக்ஷனுக்கு செலவுக்கு பணம் கொடுப்பார் ஸ்டாலின், ஜாதியாவது இதாவது நீ அவன் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறவங்க தானே இந்த அரசியல்வாதிகள். அதனால தான் வாய் திறக்கலை. அதனால தான் அது மற்றவங்கன்னா பிசிஆர் ஆக்டில் உடனே போட்டுடுவீங்கல்ல. இல்லை பொதுவாக இந்த 18 வயதுக்கு குறைவானவர்களே இந்த மாதிரியான வேலைக்கு அமர்த்துறது லேபர் ஆக்ட், சைல்டு லேபர் ஆக்டில் வரும், அது சாதாரண தண்டனை, அது பெருசு இல்லை. அதில் செஞ்சது சைல்டு லேபர் ஆக்டே விட்டுருங்க. அந்த பெண் என்ன சொல்லுது, காயமெல்லாம் காமிக்குது, என்ன துன்புறுத்தினாங்கன்னு, விபச்சார விடுதிக்கு போகணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கு மேலே ஜாதி பேரை சொல்லி போன்றேங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஐபிசி தண்டனையாச்சே, இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டத்தில் வரக்கூடிய குற்றத்தை அவங்க செஞ்சுருக்காங்களே, அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சட்டமன்ற உறுப்பினர் மகன் அப்படின்னா இந்த ஆட்சியில் எந்த சட்டம், ஒரு திமுக காரனாக இருந்தாலே ஸ்டாலின் எதுவும் செய்ய மாட்டார். சட்டமன்ற உறுப்பினர்னு அவசியம் இல்லை. அன்னைக்கு ஒரு பெண் போலீஸை மானபங்கப்படுத்தினவன் சட்டமன்ற உறுப்பினரா? சாதாரண திமுக காரன் தானே, பிடிக்க சொல்லுங்க. அதனால திமுக காரனாலே ஒரு பிடிக்க மாட்டான். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சில பேர் மேலே போடுவாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டாங்கல்ல, கைது பண்ணுவார் ஸ்டாலின். என்ன பண்ணுவார்? இவங்க வக்கீலே போய் ஆஜராகி பெயில் எடுப்பான், திமுக வக்கீல் தான் போய் பெயில் எடுப்பான். அப்போ மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ இன்னும் மக்களுக்கு வந்து வந்து இப்போ புரிஞ்சுக்கணும், 4000 ரூபா இல்லை 40000 ரூபா கொடுத்தாலும் ஓட்டு போடாதீங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு பாஜக வந்து துணை போகிறாங்களே, அவங்க மேலே அப்படியே சும்மா அப்போ அப்போ பேருக்கு சொல்கிறபடி அவங்க இது பண்ணிக்கிறது இதெல்லாம் துணை போகிறாங்க. நீங்கள் இந்த இதுக்கு வந்தாங்க, விளையாட்டு விழாவுக்கு வந்தார் மோடி. மோடி ஸ்டாலின்கிட்ட எப்படி மூவ் பண்ணுறாருன்னு நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் அவ்வளவு நெருக்கமாக அவர் உதவியை எதிர்பார்த்து காத்து இருக்கிற மாதிரி அவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க. எந்த ஒரு பிரதமரும் இந்த அளவுக்கு நெருக்கம். அதே மோடி வந்து மற்ற காங்கிரஸ் முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது அந்த முதலமைச்சர்கிட்ட இந்த காட்டில் நெருக்கத்தை பாருங்க. ஸோ இவர்கள் திமுகவுக்காக இயங்குறாங்க, திமுக ஆதரவுக்காக இயங்குறாங்க. இப்போ திமுக ஆமானு தலையாட்டிட்டா உடனே பாஜக போய் கூட்டணி வைத்து விடுவாங்க, இதுதான் உண்மை. ஐயா, இந்த பாஜக வந்து ஊழல் செய்கிறதில்லை, ஆனால் ஆட்சிக்கு வரும்போது தேர்தலுக்காக அம்பானி அதானி இந்த மாதிரி பணம் வாங்குவாங்க, ஆனால் பெரிதாக ஊழல் செய்கிறதில்லை. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு திருமண விழாவில் சிஏஜி அறிக்கையின் மூலமாக பாஜக ஒரு 7 விதமான திட்டங்களில் ஊழல் செஞ்சுருக்குது அப்படின்னு அவர் வெளிப்படையாக. ஸ்டாலினுக்கு சிஏஜி அறிக்கைனாலே என்னன்னு தெரியாது, அதை படிச்சிருக்க கூட மாட்டார். சிஏஜி அறிக்கை குறிப்பு, சிஏஜி அறிக்கைங்கிறது தணிக்கை குழு கொடுக்கக்கூடிய அறிக்கை. எப்போவுமே தணிக்கை குழு கொடுக்கக்கூடிய அறிக்கையை வந்து விசாரிக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது, அங்கே பார்லிமெண்ட்லேயே இருக்குது. அந்த அது 2G-லாம் அப்படி தான் கொடுத்தாங்க. சிஏஜி அறிக்கையை வச்சு எஃப்ஐஆர் போடல, சிஏஜி அறிக்கையை பேஸ் பண்ணி அவங்க ஒரு விசாரணை நடத்தி அதில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் போட்டாங்க. இந்த சிஏஜி அறிக்கை அந்த குஜராத்தில் ரோடு போட்டதுகளில் சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதை விசாரித்து அந்த விசாரணை அமைப்புகள் இதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னால் தான் நீங்கள் அதை பற்றியே பேசணும். வெறும் சிஏஜி அறிக்கை, தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றி சிஏஜி அறிக்கையில் எவ்வளவு இது சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல படிக்க சொல்லுங்கள் ஸ்டாலினை. ஒவ்வொரு அரசாங்கத்தை பற்றியும் அவங்க சொல்லுவாங்க, அதில் உண்மை இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்க. 176,000 கோடி லாஸ்ட்னு சொன்னாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு விசாரணை பண்ணி என்ன சொன்னாங்க, லைசன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வருமானம் வந்தது, எவ்வளோ வருமான இழப்பு வந்தது, அந்த விசாரணை பண்ணக்கூடியவங்க கொடுக்குற அறிக்கை தான் முக்கியம்.
சிஏஜி கொடுக்குற அறிக்கை வந்து அதை பற்றி மட்டும் பண்ண முடியாது. எல்லா மாநிலங்களை பற்றியுமே அதில் குறை சொல்லுவாங்க சிஏஜி, ஏன்னா அவங்க தணிக்கை குழு. அதனால் அவருக்கு 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 அது என்ன தெரியும், சிஏஜினா என்னன்னு தெரியாது. அவன் என்ன ரிப்போர்ட்டை கொடுத்தானு கூட படிக்க மாட்டாங்க. ஏதோ முதலமைச்சர் ஆகிட்டாங்க, ஒரு மேடம் இது வந்துக்கிட்டு ஒரு மைக்கை கொடுத்தா பேசுகிறாங்க. அப்படி உள்ளது தான் பாஜகவை நான் இப்போ எவ்வளோ தாக்கி சொன்னேன். ஆனால் ஊழல் விஷயத்தில் நான் ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னா அதுதான் உண்மை. பாஜக செய்யும் தவறுகள் நிறையா இருக்குது நாட்டில், ஆனால் பாஜக இந்த விஷயத்தில் ஊழல் விஷயத்தில் கரெக்டாக பண்ணுறாங்க. வெளிநாட்டு உறவுகள் விஷயத்தில் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. இப்போ மாலத்தீவோடு ஏற்படுற பிரச்சனையும் சரி, மற்ற நாடுகளுடைய இதோட அவங்களுடைய உறவுகள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதெல்லாம் பாராட்டணும். ஆனால் உள்நாட்டில் அரசியலுக்காக அவர்கள் சந்தர்ப்பவாத இதில் ஈடுபடுறாங்கங்கிறத மறுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். இந்த வயதாயிடுச்சு அப்படின்ற காரணம் காட்டி பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்பட்டார். இப்போ தற்காலிகமாக அந்த வழக்கு மீண்டும் வருமா, அவருக்கு தண்டனை அவர் சிறை செல்வாரா? அவர் விடுவிக்கப்படலை, குறைந்தபட்ச தண்டனை கொடுன்னு கேட்டாங்க. அதனால 3 வருஷம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்பீல் பண்ண ஒரு மாதம் டைம் கொடுத்தாங்க. இந்த டைமை வந்து ஜெயலலிதாவை கொடுக்கலங்கிறத என்னுடைய வாதம். இவங்க எல்லாம் சொல்லுவாங்க சில மேதாவிகள் 3 வருஷமாக யார் பொன்முடிக்கு, ஜெயலலிதாவுக்கு 4 வருஷமாக 189 சிஆர்பிசி அந்த முட்டாள்கள்லாம் போய் படிக்க சொல்லுங்கள். 3 வருஷத்துக்கு வந்து டைம் கொடுக்கலாம், 4 வருஷத்துக்கு டைம் கொடுக்கக்கூடாதுன்னு எதுலேயும் இல்லை. இந்த டிவி தொலைக்காட்சியில் சில முட்டாள்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஜெயலலிதாவுக்கு 4 வருஷம், இவங்களுக்கு எந்த சட்டத்தில் இருக்குது எவனையாச்சும் ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள். அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1 மாதம் டைமே தப்பு. இப்போ அவங்க போய் பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு 50 கோடி அளவில் கொடுத்து அதுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க சரண்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ பட்டியலிட போகிறாங்க, 15 நாளில் வந்து அவங்களுடைய மெயின் கேஸ் வரப்போகுது அப்பீல். அதில் நிச்சயம் வந்து அவருக்கு தண்டனை வந்து ரத்து செய்ய மாட்டாங்க, தண்டனையை நிறுத்தி வைக்க மாட்டாங்க. பொன்முடி ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும், அதுதான் கட்டாயம். அவ்வளவு ஆதாரங்களை வச்சு தானே ஜெயச்சந்திரன் நீதிபதி கொடுத்தார். ஒரு மக்கள் போராளிகள் நீண்ட நாள் வந்து வயது முதிர்வு காரணமாக கூட சிறையில் வந்து இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு எந்த கருணை அடிப்படையிலையும் நீதிபதிகள் எந்த மாதிரி சலுகை தர்றதில்லை. ஆனால் ஒரு அரசியல்வாதி வயது முதிர்வு நான் வந்து மருத்துவம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற காரணங்களுக்கெல்லாம் நீதிமன்றம் செவி சாய்த்து அவரை வந்து தண்டனையிலிருந்து அல்லது சிறையிலிருந்து விலக்கு அளிக்கிறாங்க அப்படின்றத நம்ம எப்படிங்க? அது கரப்ஷன் ஆக்டுங்கிறது லஞ்சம் வாங்கின குற்றச்சாட்டு தான். நீங்கள் இந்த மற்ற பெரிய தண்டனைகள் எல்லாம் கொடுத்தவங்க அவங்க பெரிய தீவிரவாதத்தில் ஈடுபட்டிருப்பாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணியிருப்பாங்க, மிகப்பெரிய குற்றங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இதுவரை லஞ்சம் வாங்கினது அப்படிங்கிறதுனால அந்த அதுக்கு தனி ஆக்டு. இப்போ இது வந்து பிசி ஆக்டுன்னு தனியாக பேர். இது வந்து லஞ்ச ஒழிப்பது அப்படிங்கிறது தனி ஆக்டு. அதனால் அதில் என்ன தண்டனை இருக்கோ அது அதில் பார்த்திங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் அந்த மாதிரி. ஸோ மற்ற ஐபிசியில் வருது. இப்போ கொலை செஞ்சவருக்கு இதே இதை கருணையாக காட்ட முடியாது. கொலை குற்றத்தில் தண்டனை அறிஞ்சவங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுக்க மாட்டாங்க, பாலியல் பலாத்காரம்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ தண்டனையை வச்சு தான் அது கொடுக்கறது. ஆனால் பொன்முடிக்கு அந்த 1 மாதம் கொடுத்தது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அதில் வந்து இவங்களுக்கு இது மற்றவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் அதில் அநீதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்காக பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. டிஎன் மீடியா பார்வையாளர்களை அடுத்து ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நம் இனத்தின் வரலாற்று தெரியும். ஆயிரத்தி 1956 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம், அது ஒரு மோசடி என்று சொல்லுகிறோம். கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியேறி வந்து மங்களதேவின் இடத்துல தாவிச்சிருக்கு. கண்ணகி கோயிலில் புற இடிந்து பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது தேவர் கேரளாவும் ஆயிட்டு கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாகவும் மாறிடும். சித்ரா பௌர்ணமி டயத்தில் மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க. அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அங்கே அனுமதிக்காது.